ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இந்த நம்படிக்கு இந்த விட நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் சரோட ஆக்டிங்கு ரீசெண்டாக தேட்டர்ஸில் வெளியான திரைப்படம் தான் வந்து டாக்டர். ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் வந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பும் இந்த படம் அப்படின்னு பூர்த்தி பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்லலாம் இந்த திரைப்படத்தை நான் தேட்டர்ஸ்லேயே வந்து பார்த்துருந்தேன். பட் ஆனால் ரிவ்யூ வந்து என்னால் போட முடியல. இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக வந்து காமெடியில் லோட் பண்ணி ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. டைம் போகிறது தெரியாது இந்த ஃபஸ்ட் ஆஃபில். செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு த்ரில்லர் மோடில் வந்து அந்த படம் அப்படிங்கிறது மூவ் ஆன் ஆகும். அதுவுமே வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்து அதுவுமே டேரக்டர் ரொம்ப வந்து ஹேண்டில் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இந்த திரைப்படத்தில் வந்து செல்லமாச்சலமான ஒரு பயங்கரமான சாங் வந்து இருக்கும். அது வந்து படத்தோட மிட்டில் தான் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அப்படிலாம் வைக்காமல் படத்தோட எண்ணில் தான் வந்து வச்சிருந்தாங்க. அந்த சாங் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சாங் வந்து ஞாபகம் வந்துருக்கும். அதுதான் புட்டபொம்மா. ஏன்னா அந்த படத்து இந்த சாங்க்கு போட்ட செட்டு ப்ளஸ் அதுக்கு வந்து லைட்டிங் எல்லாமே வந்து புட்டபொம்மா சாங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த சாங் பார்க்கும்போது வந்து நல்லா தெரியுது. அந்த சாங் மீது ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. கொரோனாவோட ஃபஸ்ட் வேவ்க்கு அப்புறம் பயங்கரமான ஓப்பனிங் கிடைச்ச தமிழ் படையதுனா அது மாஸ்டர் தான். அதே மாதிரி செகண்ட் வேவ்க்கு அப்புறம் பயங்கரமான ஓப்பனிங் கிடைச்ச தமிழ் படையதுன்னா ஆப்வியஸாக வந்து நம்ம டாக்டர் அப்படிங்கிற தான் வந்து சொல்லி சொல்லணும். இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட் டே வேர்ல்டு வைடாக 10 crores மேலே வந்து கலெக்ட் வந்து பண்ணியிருக்கு. அதே மாதிரி நம்ம டாக்டர் திரைப்படம் அப்படிங்கிறது யூஎஸ்ஏல ஃபஸ்ட் டே ஓப்பனிங்கில் வந்து நம்ம மாஸ்டரே வந்து பீட் பண்ணியிருக்கு. மாஸ்டர் வந்து யூஎஸ்ஏல ஃபஸ்ட் டேல வந்து 130K US dollars வந்து எடுத்திருந்தது. ஆனால் நம்ம டாக்டர் வந்து யூஎஸ்ஏல ஃபஸ்ட் டேல வந்து 135K US dollar எடுத்து நம்ம மாஸ்டர் வந்து பயங்கரமாக வந்து பீட் வந்து பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை நிறைய பேர் தேட்டர்ஸ்லேயே வந்து பார்த்துப்பீங்க, பார்க்காத பல பேர் வந்து இருப்பீங்க. உங்களுக்காக இந்த திரைப்படம் வந்து டெலிவிஷன் பீமியர் வந்து பண்ண போகிறாங்க. தீபாவளி அப்போ நம்ம சன் டிவியில் சாயங்காலம் 6:30 இந்த திரைப்படத்தை டெலிவிஷன் பீமியர் அடிமாதிரி வந்து பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட டிஜிட்டலைஸ்டு ஒரு சில பேர் குழப்பங்கள் வந்து இருக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் வச்சிருக்காங்களா டிஸ்னி ப்ளஸ் ஹாஸ்டர் வச்சிருக்காங்களா கன்ஃபியூஷன் வந்து இருக்கலாம். அது வந்து படத்தை பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற போடும் போதே வந்து இந்த திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் பார்ட்னர் யார், சாட்டலைஸ் பார்ட்னர் யார் அப்படிங்கிறது கிளியராக வந்து போட்டிருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட சாட்டலைஸ் பார்ட்னர் வந்து நம்ம சன் டிஜிட்டல் ரைட்ஸ் பார்ட்னர் வந்து சன்எக்ஸ் தான். நம்ம சன் நெட்வொர்க் வந்து இந்த திரைப்படத்தோட சாட்டலைஸ் டிஜிட்டல் ரைட்ஸ்க்கு மட்டுமே வந்து 25 crore வந்து டாக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்களாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது தீபாவளி எப்போ டெலிவிஷன் பீமர் சன் டிவியில் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து சன்எக்ஸில் வந்து பிரீமியர் வந்து பண்ணிடுவாங்க. சன்எக்ஸில் பிரீமியர் பண்ண கொஞ்சம் நாட்களில் எம்எக்ஸ் பிளேயர்லையும் ஜியோ சினிமாலையுமே வந்து அவைலபிளாக வந்து ஆகிடும். இந்த திரைப்படத்தில் ஓவர்சீஸ்க்கான ஓடிடி ரைஸ் வந்து நம்ம சிம்பிளி சவுத் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் சன் டிவியில் பிரீமியர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிம்பிளி சவுத்தில் வந்து பிரீமியர் வந்து பண்ணிடுவாங்க. அப்படி பிரீமியர் பண்ணுற டேட் வந்து கிடச்சோடனே நிச்சயமாக உங்கள் சேனல் தாட்டு வந்து பண்ணிடுறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிரியேட் ஆகிற அந்த பெல் அக்கவுண்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் அவர் நடத்திட்டு பார்க்குறதுக்கும் அண்டர் தட் பெஃபம் சினி தமிழ்.